Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு DIML vlog தான் பார்க்க போறோம். So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே. இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு ப்ரோகிராம் ஒன்னு இருக்கு. ப்ரோகிராம்னா அது கிடையாது. அதாவது நான் ஹேர் கட் பண்றதுக்காக போறேன். அதாவது நான் வந்து ஸ்மூத்தனிங் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 6 to 7 month இருக்கும். பொதுவாவே ஸ்மூத்தனிங்னா பண்ண பாத்தீங்கன்னா मंथலி ஒரு வாட்டி வந்து ஹேர் ஸ்பா பண்ணனும். நான் வந்து ஸ்மூத்தனிங் பண்ணதுல இருந்து வந்து ஹேர் ஸ்பாவை எடுத்துக்கல. அப்படியே விட்டுட்டேன். ஆனா அது எடுக்கலனா கூட என் ஹேர் நல்லாவே ஸ்மூத்தாவே இருந்துச்சு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய நியூ ஹேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இங்க வேவியா இருக்கு இங்கல பாத்தீங்கன்னா நிறையவே வளர்ந்துருச்சு இன்னைக்கு வந்து நம்ம ஹேர் ஸ்பா அண்ட் ஹேர் கட் வந்து பண்ண போறோம் சோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வேற நான் என்னென்னலாம் ஸ்கின் கேர் ஹேர் கட்லாம் பண்றேன் அப்படின்றதையும் உங்க கூட நான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் கேர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்றது வந்து நம்ம இப்ப பார்க்கலாம் Hi friends, இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஸ்கின் கேருக்கு ஒரு ப்ராடக்ட் பத்தி சொல்ல போறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்னி போ ஸ்கின். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஒரு சோப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா க்ரீவா பொதுவாக நான் வந்து சோப் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஆனால் இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா 100% பிளான்ட் பேஸ்டு இந்த க்ரீவா பிராண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்னி பிம்பிளுக்குன்னு செப்பரேட்டாக வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் ரொம்ப மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த பேரபன் சிலிகான் சல்ஃபேட் இந்த மாதிரி ஹார்ஷ் கெமிக்கல் எதுவுமே வந்து அவங்க ஆட் பண்ணவே இல்லை ஸோ உங்களுக்கு ரொம்ப ஆக்னி அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா எஃப்டிஏ அப்ரூவல் அண்ட் லேபரட்டரி டெஸ்டட் அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ் பாய்ஸ் யார் வேணால் இந்த சோப் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த சோப் கிளினிக்கலி டெஸ்டட்ன்றதுனால எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களுமே யூஸ் பண்ணலாம் இந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1 weekலே பார்த்தீங்கன்னா விசிபிள் ரிசல்ட் தெரியும் ஃபுல்லாக க்யூர் ஆகலைனா கூட ஓரளவுக்கு க்யூர் ஆகிறத நீங்கள் 1 weekலே பார்க்கலாம் இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிம்பிள் வர காரணமாக இருக்க ஜெர்ம்ஸை வந்து இது ஃபைட் பண்ணி நம்ம பிம்பிள் வராமல் தடுக்குது நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா அதே க்ரீவாவோட டீட்ரீ ஆக்னி ஹீலிங் ஜெல் இந்த ஜெல்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஜெல் ஃபார் பிம்பிள் அண்ட் ஆக்னி போர் ஸ்கின் நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதாவது சாசிலிக் ஆசிட் வந்து நம்ம பிம்பிளுக்கு எவ்வளோ நல்லது அப்படின்றது இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0.5% வந்து சாசிலிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்டிவ் ஆக்னியை ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிம்பிள் வந்து போனால் பிளாக் மார்க்கையும் வந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணுது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிக்கி அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எக்ஸஸ் சீபமையும் இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிடுறேன் அதாவது வாஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும் இது நம்ம பிம்பிளை மட்டும் ரெடியூஸ் பண்ணாத நம்மளோட ஸ்கின்னையும் பிரைட்டன் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து டோனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் டோனர் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்னோடய சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ஜெல் வந்து நான் நைட் டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் இந்த ஜெல் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டில் தான் அப்ளை பண்ணுவேன் அப்போ தான் நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்குன்றதுனால இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்கிரீன் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து ரீ ஈக்குவலோட சன்ஸ்கிரீன் சன்ஸ்கிரீன் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தான் அப்ளை பண்ணணும் அப்போ தான் ஒரு நல்ல ப்ரொடக்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய லிப் பாம் போட்டுட்டு என்னோடய ஸ்கின் கேர் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நிவ்யாவோட லிப் பாம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மூதி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பனானா ஓட்ஸ் அண்டு கோக்னட் மில்க் இன்றைக்கி சண்டேன்றதுனால லஞ்ச் எப்போவுமே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஸ்மூதி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10:00 வந்து அப்பாயின்மெண்ட் ஹேர் கட் அண்டு ஹேர் ஸ்பாக்கு ஆல்ரெடி எனக்கு டைம் ஆச்சுன்றதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன் நிறைய கிளிப்பிங்லாம் வந்து எடுக்க முடியல ஸோ இந்த சலூன் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க நான் எப்போவுமே இந்த இடத்துக்கு தான் வருவேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்பாக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து க்ரீம் தடவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமிங் வந்து பண்ணாங்க ஏன்னா இந்த ஸ்டீமிங் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டு க்ரீம் வந்து நம்மளோட ஹேர்க்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகுன்றதுனால நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் கட்டிங் பண்ண சொன்னேன் அதுக்கு வந்து அவங்க ஹேர் கொஞ்சம் தின்னாக இருந்தால் தான் பண்ண முடியும் லேயர் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு லேயர் கட்டே பண்ணி விட்டுட்டாங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஹேர் கட் வந்து இப்படி தான் இருக்குது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஆக்சுவலாக நான் வந்து சலூன்லேருந்து ஒரு 11:30 வந்தேன் வந்தோடனே செம்ம டயர்ட் ஸோ வந்து ஒரு 1/2 hour வந்து ரெஸ்ட் எடுத்தேன் இப்போ வந்து நம்ம லஞ்சு வந்து சாப்பிட போகிறோம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீட்டில் எல்லாமே ரெடியாக இருந்தது வெறும் ஃபிஷ் மட்டும் தான் நான் வரும்போது ஃப்ரை பண்ணியிருந்தாங்க ஸோ அது மட்டும் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி எடுத்தேன்
இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா கரம் மசாலா, சால்ட்டு, அப்புறம் மஞ்சத்தூள், மீன் வறுக்கிற மசாலா எல்லாமே இதில் இருந்தது. நெக்ஸ்ட் இது கூட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி தனியாக கூட அரைச்சி போடலாம். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து கொஞ்சோண்டு லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வறுக்கும் போது மசாலா நல்லாவே இறங்கியிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னென்ன நம்மளோட லன்ச் மெனு அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் நான் இப்போ சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, இது வந்து எங்கள் அம்மா ரெடி பண்ணது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு, அப்புறம் வந்து நான் வறுத்த ஃபிஷ் ஃப்ரை இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ டைம் 2:30 ஆகுது, செம்ம பசி. மார்னிங் நான் அந்த ஸ்மூதி குடித்ததோடு சரி நடுவில் எதுவுமே சாப்பிடல, அதோட இப்போ தான் நான் வந்து சாப்பிட்றேன். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் ஹெவி தான் எனக்கு. ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து டின்னரில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30. நடுவில் நான் எதுவுமே எந்த ஒர்க்குமே பண்ணல, ஸோ அதனால் நான் எதுவுமே உங்களுக்கு ஷேர் பண்ண முடியல. டின்னருக்கு வந்து வெறும் ரெண்டு தோசை, அப்புறம் கொஞ்சோண்டு சட்னி மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு வந்தாச்சு. ஸோ நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ராடக்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பிம்பிளுக்கு வந்து நிறைய ஃபேஸ் வாஷ், சோப்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ரெடியூஸ் ஆகலை அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்னி நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஆக்னி ஹீலிங் ஜெல்லும் பார்த்திங்கன்னா நம்ம பிம்பிளை மட்டும் க்யூர் பண்ணாது, அந்த கரும்புள்ளின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த பிளாக் மார்க்ஸையும் வந்து ரெடியூஸ் பண்ணும். இதோட ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயுர்வேதிக் ஸ்மெல் மாதிரி தான் வரும், ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ்லாம் இருக்காது. இதை நம்ம அப்ளை பண்ணோடனே நம்ம ஸ்கின் ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ஜெல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம சோப் கூட நம்ம மேலே இருக்க டர்ட்டை தான் க்ளீன் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வரைக்கும் போய் ஒர்க் பண்ணும். எப்போவுமே என்னோடய தேடல் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பிம்பிள், ஆக்னி, இதுக்கான ப்ராடக்ட், நல்ல ப்ராடக்டாக இதை பற்றி தான் நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். இது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன் இந்த ப்ராடக்ட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டுமே இருக்குது, grewaa.com அப்படின்னு நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போய் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் கூட நீங்கள் போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொரு மெயினான விஷயம் நான் சொல்லிக்கிறேன், அதாவது நம்ம இந்த சோப், இந்த ஜெல் இது மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆக்னி வந்து கம்மியாகலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான வாட் நீராக இருக்கட்டும், அதுக்கான நியூட்ரிஷனும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நிறைய தண்ணி குடிங்க, 3-4 liters வாட்டர்ஸ் தண்ணி குடிங்க, ஃப்ரூட் நிறைய சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் போது நம்ம ஸ்கின்னும் ஹெல்த்தியாக இருக்கும், எந்த வித ஆக்னி பிம்பிளும் வராது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது மட்டும் நம்ம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.